ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, உங்கள் வீட்டில் வந்து எப்பயாவது இட்லி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மீந்துடும் ஒரு சில நேரத்தில். அது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சில்லி இட்லி தான். இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலான்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ முழுசாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் இது வந்து பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இட்லியை வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றி அது வந்து கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ காமிச்ச மாதிரி நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப வந்து ப்ரௌனிஷாக வந்து இருக்க தேவையில்லை, இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அதே கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஊற்றுனாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிட்டத்தட்ட ஆப்பம் மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சில்லி இட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இது மூணுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக புடிசாக வந்து நறுக்கி வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடாய் வந்து அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து கொதி வந்ததுக்கப்புறம் கடுகு சீரகம் வந்து போட்டு தாளிச்சுக்கோங்க. அது கொஞ்சம் தாளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் வந்து வதங்கட்டும். அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியும் இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சா வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து வதங்கிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து தக்காளியும் சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் வந்து கலந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வந்து வதக்கிக்கணும். இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த காரத்துக்கு ஏற்ற கொஞ்சம் உப்பு வந்து சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுன்னா அந்த டொமேட்டோ கெச்சப் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அந்த கெச்சப் சேர்க்குறப்ப தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சில்லி இட்லி வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இட்லியை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சாலே போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு சில்லி இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் எப்பயுமே நம்ம இட்லி வந்து மீந்துடுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி உப்புமா செஞ்சு தான் சாப்பிடுவோம். இது வந்து கொஞ்சம் சேஞ்சுக்கு சில்லி இட்லி வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் வந்து இது பிடிக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எழுதல் பெற நம்ம சேனலுக்கு இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ் ஃப்ரம் மை சேனல் பிளேலிஸ்ட். ஸோ சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அண்டில் then have a great day. Bye-bye.